இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பில் டெல்லியில் நடைபெறுகிற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தோம். மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிற மூன்று சட்டங்களையும் மின்சார திருத்த மசோதாவையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நடைபெற அந்த போராட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்னால் காத்திருப்பு போராட்டம் என்பது நடக்க திட்டமிட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் காத்திருப்பு போராட்டம் எல்லா இடங்களும் ஆண்கள் பெண்கள் விவசாயிகள்லாம் போகிறபோது பல இடங்களில் போலீஸ் வந்து கிராமங்கள்லேயே போய் அந்த மக்களை திரள விடாமல் தடுத்திருக்காங்க. பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு போன்ற இடங்களில் டிராக்டரில் வர்றவங்களை பூரா வழியில் மதித்து 2 மணி நேரத்துக்கு மேலே போக்குவரத்து தடை பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல்லில் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் தான் நடத்த போகிறோம், வேறு ஒன்றும் செய்ய போகல அப்படின்னு அமைதியாக சொன்னபோது கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களை பிடிச்சி கீழே தள்ளி அவங்களுடைய கையை முறுக்கி ஒரு மூர்க்கத்தனமாக வந்து நடந்துக்கிட்டு காவல்துறை அவங்களாம் கைது பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்கள்லையும் காத்திருப்பு போராட்டத்தை அனுமதிக்காமல் கைது பண்ணி மண்டபத்தில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் விவசாயிகள் கூட பார்க்காம சமூக விரோதிகள்கிட்ட கூட அப்படி நடந்திருக்காது. காவல்துறை விவசாயிகள் உழைப்பாளி மக்கள் சமூகத்துக்கு சோறு போடக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடுகிற போது அவர்களை இவ்வளோ மூர்க்கத்தனமாக தாக்கியிருப்பது கைது செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி இதே தினத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் அம்பானி அதானி அவர்கள் நடத்தக்கூடிய கடைகளுக்கு முன்னால் அந்த பொருட்களை புறக்கணிப்போம்னு இந்தியா முழுவதும் அறிவுறுத்த சூழ்நிலையில் அதை அந்த கடைகளுக்கு முன்னாடி அமைதியான முறையில் பிரச்சாரம் செய்வதற்காக போன இடங்களில் அவங்களையும் போலீஸ் வந்து மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கு. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் சிஐடி தலைவர் அடித்து கீழே விழுந்து காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்லியில் போடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் குரலே எழுப்பக்கூடாதா, அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கன்னு தமிழ்நாட்டில் கூடிய விவசாயிகள் கேட்கக்கூடாதா, இலவச மின்சாரத்தை பறிக்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு கோரிக்கையை வைக்கக்கூடாதா, வச்சா இது என்ன இந்த நாட்டில் நாட்டில் என்ன ஜனநாயக நாடா அல்லது வந்து இது என்ன நாடுன்னே தெரியல. உச்சநீதிமன்றமே சொல்லுது இப்படி போராடுவதற்கு உரிமை இருக்குது, அவங்களையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது தடை செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறத கூட மீறி இங்கே இருக்கிற காவல்துறை மூர்க்கத்தனமாக இப்படி கைது செய்வது, போராட்டத்தில் வரக்கூடியவங்களை கைது கீழே தள்ளி காயப்படுத்துவது, கையை ஒரு பெண் என்று கூட பார்க்காலும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக போலீஸ் வந்து இப்படி பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அது? எனவே எடப்பாடி அரசாங்கத்துக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புறது என்னென்னா, இதே போக்கில் போனாக்கா வந்து தமிழ்நாடு அமைதியாக இருக்காது. அப்படி அமைதியற்ற நிலைமை உருவானா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்படி வந்து சமூக விரோதிகள் மாதிரி நீங்கள் நடத்தினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆலோசகம் என்ன தேர்தல் ஆலோசிச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க போகிறீங்க? இப்படி விவசாயிகளை அடித்து மண்டையை உடைக்கிறது கையை முடிச்சது பண்ணாக்கா தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? நிச்சயமாக நடைபெற வர இருக்கிற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 17-18 எங்கள் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்குது. அந்த மாநில குழு கூட்டத்தில் விவசாய போராட்டத்தை இன்னும் எப்படி வலுவாக முன்னெடுத்துட்டு போகிறது என்பதை பற்றி நாங்கள் விவாதிக்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசாங்கத்தையும் பிஜேபியையும் எதிர்த்த ஒரு வலுமிக்க இயக்கத்தை உருவாக்குறத பற்றி நாங்கள் அந்த மாநில குழு கூட்டத்தில் திட்டமிட போகிறோம். அதே 18-ஆம் தேதி சென்னையில் வந்து அனைத்து எதிர்கட்சிகளின் சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. எனவே படிப்படியாக ஏற்கனவே அனைத்து கட்சிகள் 1-2 போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் போலீஸை வச்சு அவங்க வந்து ஏதோ அடியாட்கள் படையை வச்சு கூலிப்படையை வச்சு தாக்குவது போல நீங்கள் தாக்குவது என்பது தான் மிகுந்த வன்மையான கண்டனத்துக்குரிய. நிச்சயமாக அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் நாங்கள் போராடுவோம். ஏன்னா இப்போ நாளைக்கும் காத்திருப்பு போராட்டம் இருக்குது, நாளை மறுதினமும் காத்திருப்பு போராட்டம் இருக்குது. ஏங்க காத்திருப்பு போராட்டம்னா அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து அமைதியாக உட்காந்துருக்க போகிறாங்க, வேறு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவங்க மறியல் பண்ணலை, முற்றுகை பண்ணலை, அல்லது ரோடை பிளாக் பண்ண, நீங்கள் தான் ரோடை பிளாக் பண்ண வைக்கிறீங்க. இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னா காவல்துறையினுடைய அராஜகமான போக்கு தான் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை அங்கே உருவாக்குது. இல்லைன்னா அமைதியாக வருவாங்க, உட்காருவாங்க, ஏஞ்சி போவாங்க, திரும்ப வருவாங்க. இதுக்கு கூட தமிழ்நாட்டில் அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்ன ஜனநாயகம் இருக்குது நாட்டில் அப்படிங்கிறதான் கேள்வி இன்றைக்கு.